हेलो गाइस वेलकम बैक टू मास्क मनन इन वीडियो ये पी पाकपर अब रीसेंटा अना यूनिवर्सिटी स्टूडेंट्स रोमेट प्राइवेटा इंस्टाग्राम सी नम्बर टेलग्राम चैट कन्वर्सेशन पाती अब एद टेलग्राम आंसर्स अना प्राब्लम वर्दामे नम्बर वो माल प्राक्टी फेल पड़वामे इपेटा सो इतक कारण ऐसीटा रूमर फर्स्ट स्प्रेड स्टूडेंट्स वो मेरी विषय डईवेट आवना मुख्यमंत्री पता वीडियो पाकपो मटिक्रे वो फुल अंड फुल यार किपिट रूमर अभी कंपा तेजी सो एनी वांगो वीडियो क्लिपेज अभी पाक मनन चेनल सब्सक्रेबा सब्सक्रेबिको अब बिल बटन अलतिको डिस्क्रिप्शन इंस्टाग्राम ट्विटर अंड टेलग्राम प्रोफाइल लिंक्स जॉइन पड़ा जॉन पड़ो अब बिल बटन अलतिको टेलग्राम ओपन बुक सिस्टम के टेलग्राम लिंक आंसर वो अभी वाट्सअप ग्रूप लिंक आंसर वो अभी पिन पड़ी वचर पाक पिंड मेसेज पाँचको सर वांग वीडियो को अभी पाक कामन स्टूडेंट्स वो टापिक अभी ना फर्स्ट एक्सप्लेन पड़े डेल्ही यूनिवर्सिटी पाती अब ओपन बुक सिस्टम एक्साम अंद एक्साम स्टूडेंट्स रोम पे टेलग्राम आंसर शेर पड़ी सो अत ना स्टूडेंट्स एलियर सो टेलग्राम वह पाती अंद यूनिवर्सिटी स्टाफ और जॉन पड़ी आंसर शेर आगे अंत टेलग्राम ग्रूप और यूनिवर्सिटी स्टाफ वो अंद यूनिवर्सिटी स्टाफ वो जॉन आगे पड़ा स्टूडेंट्स ओरिजिनल नंबर ओरिजिनल आईडी टेलग्राम मूलम अंत टेलग्राम यूस पड़ी आंसर्स पात एल सो नम्म वंदु MCQ पैटर्न एक्साम्स नडक्कुम्बोदे एल्ला स्टूडेंट्स सोन्नदु उंगलोड ओन नंबर उंगलोड ओन प्रोफाइल टेलग्राम ओपन पण्णादींग अप्पडिनु अप्पोवे नम्म वंदु सोल्लिरुक्कोम उंगलुक्कु तेरियुम अप्पडिनु नेनैक्किरेन எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா நம்பர் உங்களோட ஃப்ரெண்ட் நம்பர் ஸோ உங்களோட அனதர் பேரலர் நம்பர் அதெல்லாம் தான் வந்து டெலகிராம் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் என்ன பண்ணியிருக்காருன்னா யார் யார் அப்படிங்கிற ப்ரொஃபைலை நோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி அவங்க வந்து ஃபெயில் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் டெல்லி யூனிவர்சிட்டிஸில் நடந்துச்சு ஸோ இதை பார்த்துட்டு ரொம்ப பேர் வந்து ஐயோ டெலகிராம் வந்து யூஸ் பண்ண முடியாதாமே டெலகிராம் வந்து ஹேக் பண்ணுறாங்களாமே ஸோ டெலகிராம் பார்த்து எழுதுனா ஃபெயில் ஆயிடுவோமே அப்படின்னு ஸோ ஆல்ரெடி ரொம்ப பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் MCQ பேட்டர்னில் யார் யார் டெலகிராம் பார்த்து எழுதுனாங்களோ அவங்க தான் ஆல் பாஸ் ஆகியிருக்காங்க ஸோ இது வந்து நான் இப்போ பார்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லலை அண்ட் நீங்கள் கண்டிப்பாக டெலகிராம் யூஸ் பண்ணனாலையுமே நீங்கள் பாஸ் ஆகுனீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக சொல்லலை ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப பெரிய கமெண்ட் செக்ஷனில் பேசின ஒரு விஷயம் டெலகிராம் பார்த்து எழுதுனா கூட நான் பாஸ் ஆகிட்டேன் பார்க்காம எழுதுன நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் இப்படிலாம் ரொம்ப பேசிகிட்டு இருந்தீங்க ஸோ டெலகிராம் பார்த்து எழுதுனால எனக்கு வந்து ப்ராப்ளம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா டெலகிராம் ஏதோ பண்ணிட்டாங்களாமே பார்த்து எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ பேசிக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டாக திங்க் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக திங்க் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட ஓன் நம்பர் ஆர் ஓன் டெலகிராம் ப்ரொஃபைலில் உள்ள போய் ஆன்சர் பார்த்து எழுத மாட்டீங்க ஸோ இப்போ நான் சொல்கிறது தான் வேறு பேரலல் நம்பர்ஸ் ஸோ வேறு ஃப்ரெண்ட் நம்பர் உங்கள் வீட்டில் உள்ள நம்பர் எதுலையாச்சும் டெலகிராம் ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் ஒரு வேறு ஒரு ஐடி ஸோ ப்ரொஃபைலே இல்லாத ஐடியில் நீங்கள் உள்ளேருந்து ஆன்சர்ஸ் பார்த்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் இதுதான் நடந்த விஷயம் ஸோ இதை பார்த்துட்டு ரொம்ப பேர் வந்து டெலகிராமில் ஆன்சர்ஸ் வராதா போட மாட்டிங்களா ஸோ டெலகிராம் ஆன்சர்ஸ் நம்பி தான் நாங்கள் வந்து இருந்தோம் இது மாதிரி ரொம்ப பேர் கேட்டுட்ருக்கீங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒன்று வருதுன்னா பயப்படாதீங்க ஸோ வந்து ஆஃப்லைனில் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பயப்படலாம் பட்டு தான் ஆகணும் ஆனால் இப்போ ஆன்லைன் வேலை தான் நடக்க இருக்குது ஓப்பன் புக் சிஸ்டம் தான் யாருமே ப்ராக்டர் பண்ண போகிறதில்ல ஆனாலும் நீங்கள் வந்து இவ்வளோ பயப்படுறீங்கன்னா ஸோ யாரோ ஒரு பெரிய ரூமரை வந்து கிளப்பி விட்டு அதனால தான் நீங்கள் இவ்வளோ பயப்பட்டு இருக்கிறீங்க ஸோ முக்கியமாக சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஸ்டூடெண்ட்டாக திங்க் பண்ணி பாருங்கள் உங்களோட பிரெயினை ஆக்டிவ் பண்ணி திங்க் பண்ணி பாருங்கள் ஸோ நான் சொல்ல வர்றது கண்டிப்பாக நீங்கள் டெலகிராம் பார்த்து தான் எழுதணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை படித்து எழுதலாம் ஓப்பன் புக் சிஸ்டம் தான் புக்கை பார்த்து எழுதலாம் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் மீண்டும் கமெண்ட் செக்ஷன்லேயோ நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயோ டெலகிராம்லேயோ இது மாதிரி கன்வர்சேஷன் பண்ணாதீங்க அப்படிங்கிற காரணமாக தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ எனிவே இப்போ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கான டைம் டேபிள் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா எனக்கு நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம் ஹோப் காய்ஸ் நீங்கள் நம்மளோட புது சேனல் மாஸ்க் மனன் அப்டேட் அந்த கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே போடக்கூடிய சேனலையுமே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் ஹோப்பில் நான் வந்து லிங்க் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ் லெட்ஸ் ஹோப் தி பெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி